शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। हरि ओम्। காத்து உங்களுக்கு உங்களுக்கு காத்து வேணுமா என்ன? இல்ல திரு வேண்டாம், திருப்பணம் இல்ல வேணுமா? வேண்டாம், தூக்கம் விஸ்தாரக ஸ்தாரக ஸ்தாவரக ஸ்தானுகு ஸ்தானத்துல பிரமாணம் பீஜம் அவ்யயம் அர்த்தஹ அனர்த்தஹ மகாகோஷஹ மகாகோஷ மகா போகோ மகாகோ மகாதனஹ। மகாதன மகாபோகோ வந்து மகாபோக அப்படின்னு வரும், அப்புறம் மா வரனால மகாபோகோன்னு மாறும். விஸ்தாரக ஸ்தாவர சேரும்போது விஸ்தார ஸ்தாவர விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும், இஸ் வந்ததுனால ஸ்தாவரக ஸ்தானுகு. அந்த இடத்துல ஆக்சுவலா அது ஒரு காம்பவுண்ட் மாதிரியாக்கும் எழுதியிருக்காங்க. அங்க விசர்க்கம் எதுவும் இல்லை, ஸ்தாவரகன்னு சொன்னேன், அது ஸ்தாவரக இல்லை, ஸ்தாவர ஸ்தானு ரெண்டு வார்த்தையும் சேர்த்துட்டாங்க, அவ்வளவுதான், ஸ்தாவர ஸ்தானு. அப்புறம் ஸ்தானுக்கு நம்ம மூச்சு விட போறோம், அதனால நடத்த போறோம், விசர்க்கத்தை உச்சரிக்கிறோம். அடுத்து இல்லைன்னா ஸ்தானு பிரமாணம் உதடு கொட்டாத பா சொல்லணும், சேர்த்து சொல்றதா இருந்தா. அடுத்தது பிரமாணம் பீஜம் அவ்யயம் சேரும்போது பீஜம் அவ்யயம் அர்த்தக அனர்த்தக அக விசர்க்கம் அடுத்தது ஆ வந்திருக்கு, அப்போ ஓவா மாறி அந்த ஆ வந்து எஸ் ஆட்டு உள்ள மறைஞ்சிருக்குங்கிறத காட்டும்படியா எழுதுவோம். அர்த்தோ நர்த்தோ அது ரெண்டாவது அனர்த்தக மா வந்ததுனால ஆ விசர்க்கம் ஓவா மாறுது அனர்த்தோ. மகாகோஷக அடுத்தது மா வர்றதுனால மகாகோஷோன்னு மாறுது, நம்ம அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால நம்ம மகாகோஷகன்னு சொல்ல போறோம். மகாபோகக அடுத்தது மா வர்றதுனால மெல்லின வர்றதுனால மகாபோகோ அப்படின்னு மாறுது. இப்போ சேர்த்து படிக்கும்போது விஸ்தாரஸ்தாவரஸ்தானுஹு 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 பிரமாணம் பீஜமவ்யயம் பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோ நர்த்தோ மகாகோஷஹ அர்த்தோ நர்த்தோ மகாகோஷஹ மகாகோஷக மகாபோகோ மகாதனஹ மகாதனக மகாபோகோ மகாதனஹ மகாதனக விஸ்தாரஸ்தாவரஸ்தானுஹு விஸ்தாரஸ்தாவரஸ்தானுஹு பிரமாணம் பீஜமவ்யயம் பிரமாணம்
அர்த்தோனர்த்தோ மகாகோஷக மகாபோகோ மகாதனக. அடுத்தது அநீர் விண்ணக ஸ்தவிஷ்டக அபூஹு. தர்ம யூபக மகா மகஹ நக்ஷத்ர நேமிஹி நக்ஷத்ரீ க்ஷமஹ க்ஷாமஹ சமீகனஹ. இதுல அநிர்விண்ணக அடுத்தது சகாரம் வர்றதுனால அது இசா மாறிடும். அநிர்விண்ணஸ்தவிஷ்டக ஸ்தவிஷ்டக அக விசர்க்கம் அடுத்தது ஆ வாரதுனால முதல்ல அக விசர்க்கம் ஓவா மாறும், அந்த ஆ வந்து மறைஞ்சிரும், அதை எஸ் மாதிரி காட்டுறோம். அபூஹு அந்த இடத்துல அபூஹு நம்ம நிறுத்த போறோம். 47வது அபூஹு அப்படிங்கறது நம்ம நிறுத்த போறோம், அதனால நம்ம அபூஹு அப்படின்னு சொல்ல போறோம். இல்லையானா புக்கில் போட்டிருக்கிறது மாதிரி சேர்த்து சொல்லும் போது அபூர், ஏன்னா விசர்க்கத்துக்கு பிறகு மெல்லின வந்திருக்கு, அதனால அது இர்ரா மாறும், அபூர்னு மாறும். நம்ம இந்த இடத்துல மூச்சு விடுறதுனால அபூஹுன்னு தான் சொல்ல போறோம். 47 முதல் வரி. அடுத்து தர்ம யூபக அப்படிங்கிறது அடுத்தது விசர்க்கத்துக்கு பிறகு மெல்லின வர்றதுனால தர்ம யூபோ விசர்க்கம் ஓவா மாறிடும். தர்ம யூபோ மகாமக. அடுத்தது நக்ஷத்திர நேமிஹி விசர்க்கத்துக்கு பிறகு மெல்லினம் வர்றதுனால அக விசர்க்கம் இல்லை, விசர்க்கத்துக்கு பிறகு மெல்லினம் வருது, அப்ப அது இர்ரா மாறிடும். நக்ஷத்திர நேமிர் நக்ஷத்ரி. அடுத்தது க்ஷமஹ அப்படிங்கிற இடத்துல அடுத்தது இக்ஷா கூட்டெழுத்து வர்றதுனால இந்த இடத்துல விசர்க்கத்தை உச்சரிக்கணும். அது ஒண்ணுதான் அதுல, இது பொதுவா இடையில வரக்கூடிய விசர்க்கத்தை எப்படியோ மாறிக்கிட்டே இருக்கும் பச்சந்தி மாதிரி, இந்த ஒரு இடம் உச்சரிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது ரூல். அப்ப க்ஷமஹ க்ஷாமஹ அப்படின்னு வரும். க்ஷாமஹ அடுத்தது சகாரம் வர்றதுனால விசர்க்கம் இசா மாறிடும், க்ஷாம சமீகனஹ அப்படின்னு மாறிடும். அப்போ சேர்த்து படிக்கும் போது அநிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூஹு அநிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூஹு கொஞ்சம் தம்மு கட்டி சொல்ல வேண்டியது வரி, ஏன்னா அநிர்விண்ண வருது அடுத்தது ஸ்தவிஷ்ட ரெண்டுமே பவர்ஃபுல் மகா பிராணே, அடுத்தது பூ அதுவும் மகா பிராணே, முடியக்கூடிய நேரத்துல மூணு மகா பிராணே ஒன்று விட்டு வருது, அதனால கொஞ்சம் தம் கட்டி சொல்ல வேண்டியது. நாதசர வித்யா வித்வான் வந்து தம் கட்டி போகுதுற மாதிரி அநிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூ தர்ம யூபோ மகாமக தர்ம யூபோ மகாமக மக நக்ஷத்ர நேமிர் நக்ஷத்ரி வித்தியாசம் எப்பவுமே கம்மியா இருக்கும், அதனால கொஞ்சம் தேவையில் கொஞ்சம் தேவை வேணும்னே தான் நீட்டி சொல்றேன், ஏன்னா அப்பதான் படிச்சா அது ஈ நெடிலுங்கிறது தெரியுங்கிறதுனால நக்ஷத்ர நேமிர் நக்ஷத்ரி க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ
ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. ரெண்டாவது க்ஷாமஹ இல்ல க்ஷாமஸ். அடுத்தது சாவர் இசு வருது, அதனால இசாட்டு மாறிடும். அந்த சாவரதால இசா மாறிடும். க்ஷாம சமீஹனஹ. க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. சமீஹனஹ அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூஹு. அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூஹு. தர்மயூபோ மகாமகஹ. நக்ஷத்ர நேமிர் நக்ஷத்ரி. நக்ஷத்ர நேமிர் நக்ஷத்ரி. க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. க்ஷமஹ க்ஷாம சமீஹனஹ. சமீஹனஹ சமீஹனஹ. இல்ல தர்மயூபோன்னு ஒண்ணு வந்திருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. தொடர்ந்து படிச்சிருந்த பொருள் விடாங்க. வந்திருக்கல் தர்மயூபம்னா ஸ்தம்பம், தர்மயூபம்னா தர்மஸ்தம்பம். பொதுவா சிவலிங்கத்தை பத்தி மட்டரகமா பேசுறதுன்னு இந்த வெள்ளக்காரன் மாதிரிலாம் ஒரு வழக்கம் வச்சிருக்கான், அல்லது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளக்காரன் எல்லா வெள்ளக்காரனையும் வம்பு கொடுக்கணும், நல்ல வெள்ளக்காரன் இருக்கிறனால கிறிஸ்தவர்கள். இப்போ பாரிஸ் மாநாட்டில் விவேகானந்த சாமி அங்கே ஒரு சர்வசமய மாநாடு நடந்தது, சிக்காகோவில் நடந்த மாதிரி அங்கேயும் நடத்தின போது விவேகானந்த சாமி கூப்பிட்டாங்க. விவேகானந்த சாமி போயிருந்தார், அங்கே ஆராய்ச்சிங்கிற பேரில் இப்படி ஒரு பேப்பரை படிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் எல்லாம் வந்துட்ருக்காங்க. அப்போ விவேகானந்த சாமி சொன்னாராம், அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது யாகத்தில் வந்து ஒரு யூபஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும், அதுதான் சிவலிங்கம். யாக வேதி அதில் யூபஸ்தம்பம் அப்படிங்கிறத காட்டுறதா தான் அந்த சிவலிங்க வடிவம் அப்படின்னு விவேகானந்த சாமி அங்கே விளக்கம் கொடுத்தாரு. அவன் புத்திக்கு தெரிஞ்ச மாதிரினா அவன் அவனுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொன்னார். அவனுக்கு புத்தி முழுக்க எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிவலிங்கம் அவன் கண்டுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு பாரிஸ் சர்வசமய மாநாட்டை பற்றி ஒரு சம்பவம் உண்டு. அடுத்தது யஜ்ஞ மகேஜ்யு சத்ரம் சதாம் கதி சர்வ தர்ஷி விமுக்த ஆத்மா சர்வஜ்ஞஹ ஞானம் உத்தமம். இதில் யஜ்ஞஹ அப்படிங்கிறது அக விசர்க்கம். சாதாரணமாக இது வரைக்கும் நம்ம அக விசர்க்கம் ஓவா மாறுறத தான் பார்த்துருக்கோம். அக விசர்க்கத்துக்கு பிறகு வேற எழுத்துக்கள் வந்தால் ஓவா மாறும், மெல்லின எழுத்துக்கள் வந்தால். உயிரெழுத்து வந்தால் அந்த விசர்க்கம் போயிடும். அப்போ யஜ்ஞ இஜ்யோ, யஜ்ஞக இஜ்யோங்கிறது யஜ்ஞ இஜ்யோன்னு மாறும். கீதையில் கூட பார்த்தீங்கன்னா அர்ஜுன உவாச்சன்னு போட்டிருக்கோம், அர்ஜுனக உவாச்ச அர்ஜுன உவாச்சன்னு போட்டிருக்கோம். இது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இது நம்ம படிக்கிறதுல இதான் மொதல் தடவை இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அக விசர்க்கம் வந்திருக்கு, சாதாரணமாக அக விசர்க்கம் ஓவா மாறும், ஆனால் அதுக்கு பிறகு உயிரெழுத்து வந்ததுனால இந்த விசர்க்கம் போயிடும். அப்போ யஜ்ஞ இஜ்யக. அப்புறம் இஜ்யக அடுத்தது அக விசர்க்கம் தொடர்ந்து மெல்லின வந்திருக்கு, அதனால ஓவா மாறிடும். மகேஜ்யக அடுத்தது சா வந்திருக்கு, மகா இஜ்யக சேரும்போது மகேஜ்யகன்னு மாறும். அந்த மகேஜ்யகக்கு பிறகு சா வந்ததுனால அதனுடைய இன இதான இஷுக்கு விசர்க்கம் மாறிடும். இப்போ மகேஜ்யஷ்ச. அடுத்தது கிரதுகு, அடுத்தது சா வாரதுனால விசர்க்கம் இஸ்ஸா மாறும், கிரது சத்ரம் அப்படின்னு மாறும். சத்ரம் சதாம், சதாமில் உள்ள இம்மு அடுத்தது கா வாரதுனால அதனுடைய இன எழுத்தான இன்னுக்கு மாறிடும். அப்போ சதாங்கதிக்கு, சதாம்னு
வாய மூடி சொல்லி கஷ்டப்பட்டுட்டு காவுக்கு மாற வேண்டியதுல சதாங்கதிகி அப்படின்னு இங்கு சொல்லி காவுக்கு மாறிக்கலாம். அடுத்தது சர்வதர்ஷி விமுக்த ஆத்மா சேரும்போது விமுக்தாத்மா சர்வஜ்ஞ அப்படிங்கிறது அடுத்தது இஜ்ஜு ஞானால இஜ்ஜு முதல் எழுத்து மெல் அப்ப மிருது மெல்லினம் அதனால அந்த அக விசர்க்கம் ஓவா மாறுது சர்வஜ்ஞோ ஞானம் உத்தமம் சேரும்போது ஞானம் உத்தமம் அப்படின்னு மாறுது. கிருத்துசத்ரம் சதாங்கதிஹ சர்வதர்ஷீ விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் யஜ்ஞயிஜ்யோ மஹேஜ்யஸ்ச கிருத்துசத்ரம் சதாங்கதிஹ சர்வதர்ஷீ விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் நம்ம கிட்டத்தட்ட 450 நாமம் பார்த்தாச்சு. மறுபடி இருக்க அடுத்தது சூவிரத சுமுக சூக்ஷ்ம சுகோஷ சுகோஷ கோ மனோஹரஜிதக்ரோதீரபாஹுதாரண சூவிரத அடுத்தது சக்காரம் வர்றதுனால விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அப்ப சூவிரத சுமுக சுமுக அடுத்ததும் சக்காரம் வர்றதுனால சுமுக சூக்ஷ்ம அந்த இடத்துல மூச்சு விடுவோம் அதனால சூக்ஷ்மகன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்ததும் சக்காரம் வர்றதுனால சூக்ஷ்ம சுகோஷ அப்படின்னு வரணும். சரி அடுத்தது அந்த இடத்துல மூச்சு விட்டாதான் அடுத்தது சுகோஷகன்னு சொல்ல முடியும். அதான் அடுத்தது சுகோஷக அடுத்தது சுக்கதக வர்றதுனால விசர்க்கம் இஸ்ஸாமாலும் சுகோஷ சுகதக சுகதக அடுத்ததும் சக்காரம் வர்றதுனால சுகத சுக்ரத்து. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஆக்கிட வேண்டியதான். சுவிரத சுமுக சூக்ஷ்மக சுகோஷ சுகத சுகதிருத்து அப்படின்னு வரும். சரி அடுத்தது மனோஹரக மனக மனசு ஹரக சேரும்போது அது மனோஹரகன் மாறும். மனசை கவர்பவன் மனோஹர ஹரக வந்து அடுத்தது மெல்லின மிருது எழுத்து வர்றதுனால ஓன்னு மாறி மனோஹர ஓன்னு மாறிடும். ஜித
குரோதக, குரோதம்னா கோபம், ஜித குரோதக கோபத்தை ஜெயிச்சவன். அது வந்து ஜென்மத்தில் மூச்சு விட போறோம், ஜித குரோதகன்னு சொல்ல போறோம். இல்லைன்னா அடுத்தது வல்லின வராததுனால ஜித குரோதோ அப்படின்னு அது மாறும். அடுத்தது வீரபாகு, அடுத்தது வல்லின வராததுனால அது இர்ரா மாறும். அக விசர்க்கமா இருந்தா ஓவா மாறும், அல்லாட்டா இர்ரா மாறும். அக விசர்க்கம் இல்லைங்கிறனால அது இர்ரா மாறும். வீரபாகுர் விதாரணக. இப்ப சேர்த்து படிச்சா, சுவிரத சுமுக சூக்ஷ்ம, சுவிரத சுமுக சூக்ஷ்ம, சுகோஷ சுகத சுகிருத், சுகோஷ சுகத சுகிருத், சுகோஷ சுகத சுகிருத், சுகோஷ சுகத சுகிருத்து, சுகோஷ சுகத சுகிருத்து, மனோஹரோஜித க்ரோத, மனோஹரோஜித க்ரோத, வீரபாகுர் விதாரணஹ, வீரபாகுர் விதாரணஹ, சுவ்ரத சுமுக சூக்ஷ்மஹ, சுகோஷ சுகத சுகிருத், மனோஹரோஜித க்ரோதஹ, வீரபாகுர் விதாரணஹ, ஸ்வாபனஹ ஸ்வவஷஹ வ்யாபீ ந ஏக ஆத்மா ந ஏக கர்ம கிருத்து. நான் இந்த மாதிரி ஏன் படிக்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு ரெண்டு எழுத்தா பிக்கப் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எழுத்து கூட்டி படிக்க ஈஸியா இருக்குங்கிறனால. மற்றபடி ந ஏக கர்ம கிருத்துன்னு சேர்த்துதான் படிக்கணும். உங்களுக்கு ரெண்டு ரெண்டு எழுத்தா படிக்கும்போது உங்களுக்கு அதை பிக்கப் பண்ண ஈஸியா இருக்குனால அப்படி படிக்கிறேன். வத்சரக வத்சலக, முதல்ல உள்ளது வத்சரக, வத்து வத்து வத்சரக, அடுத்தது வத்சலக, அடுத்தது வத்சி ரத்ன கர்ப்பக தனேஸ்வரக, தன ஈஸ்வரக சேரும்போது தனேஸ்வரக அப்படின்னு வந்துடும். இப்போ சுவாபனக விசர்க்கத்துக்கு பிறகு சகாரம் வர்றதுனால இஸ்தா மாறிடும். சுவாபனோஷக, அடுத்தது வல்லின எழுத்து வராததுனால அக விசர்க்கம் ஓவா மாறுது. சுவஷோ வியாபி அங்க மூச்சு விடுறோம். ந ஏக சேரும்போது நைக்க, ஏக ஆத்மா சேரும்போது ஏகாத்மா, எல்லாம் சேரும்போது நைக்காத்மா. ந ஏக நைக்க, ஏக கர்ம கிருத்து எல்லாம் சேரும்போது நைக்க கர்ம கிருத்து. வத்சரக, அடுத்தது வல்லின வராததுனால அகவிசர்க்கம் ஓவா மாறி வத்சரோ. வத்சலக, அடுத்தது அகவிசர்க்கம் வல்லின வராததுனால ஓவா மாறும் வத்சலோ. வத்சி அந்த இடத்துல மூச்சு விட்டுக்கிறோம். ரத்ன கர்ப்பக, அடுத்தது வல்லின வராததுனால அகவிசர்க்கம் ஓவா மாறி ரத்ன கர்ப்போ. தன ஈஸ்வரக தனேஸ்வரக சேர்த்தும் போது படிச்சா, ஸ்வாபனஸ்வஷோ வ்யாபி, ஸ்வாபனஸ்வஷோ வ்யாபி, நைகாத்மா நைக கர்ம கிருத்து, நைகாத்மா நைக கர்ம கிருத்து, வத்சரோ வத்சலோ வத்சி, வத்சரோ வத்சலோ வத்சி,
வத்சரோ வத்சலோ வத்சி வத்சரோ வத்சலோ வத்சி ரத்ன கர்ப்போ தனேஸ்வர ரத்ன கர்ப்போ தனேஸ்வர ஸ்வாபனஸ்வஷோ வ்யாபி நைகாத்மா நைக கர்ம கிருத் வத்சரோ வத்சலோ வத்சி ரத்ன கர்ப்போ தனேஸ்வர நானூற்றி எழுபத்தி நாலு முடிஞ்சது. 75க்கு ஒண்ணு குறவு. ஆமா, உதாரணத்துக்கு இப்ப கடைசியில் உள்ளதை சொல்றேன். ஸ்வாபனாய நமக, ஸ்வவசாய நமக, வியாபினே நமக, நைகாத்மனே நமக, நைக கர்ம கிருத்தே நமக, வத்சராய நமக, வத்சலாய நமக, வத்சினே நமக, ரத்ன கர்ப்பாய நமக, தனேஸ்வராய நமக. ருத்ரமும் இப்படிதான். நம்ம பிறகு ஒரு கதை ருத்ரம் படிப்போம் நினைக்கிறேன். இதுல இதுல ஸ்பீட வந்துட்டு இருந்தா அங்க வந்துடும். அங்க வந்தா ருத்ரம் இப்படிதான். பேர் என்னமோ ருத்ரம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாகாலாய மகாருத்ராய மகா அப்படின்னு போகும். அல்ல, ஒன்றும் மகாகாலாய நமக, மகாருத்ராய நமக அப்படின்னு வரும். அப்படி 300 வரும். அதனால அதுக்கு ருத்ர த்ரிஷ த்ரிஷதின்னு பேர். அதுல வந்து ருத்ரத்துக்கு உள்ளாடி 300 சிவன் நாமம் இருக்கு. இது 1000 இருக்கிறதுனால சகஸ்ரநாமம். இது வந்து மகாபாரத்ல இருக்கு, அதனால ஸ்மிருதி. அது வேதத்திலே இருக்கு, அதனால அது ஸ்ருதி. சரி, போன ஒரு 5 நிமிஷம் இருக்கு ஒன்னு ஆகிறதுக்கு. அதனால போன 5 ஒரு தடவை ரிவிஷன் கூட பார்த்துலாம் நினைக்கிறேன். தடுமாறினதுனால 5 ஸ்லோகத்தையும் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்க கேட்டு சொல்லுங்க. உத்பவ, நான் இந்த இடத்துலயும் கூட அந்த மாதிரி வந்திருக்கு, ஏன்னா இக்ஷா வந்திருக்கு, அதனால அந்த விசர்க்கத்தை அங்க உச்சரிக்கணும். உத்பவ க்ஷோபணோ தேவஹ, பின்னாடி போயிட்டு இந்த போன வர தடுமாறினதான திருப்பி படிக்கிறேன். உத்பவ க்ஷோபணோ தேவஹ ஸ்ரீ கர்ப்ப பரமேஸ்வரஹ கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹஹ வ்யவசாயோ வ்யவஸ்தானஹ சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்த்வி பரமஸ்பஷ்டஹ துஷ்டப் புஷ்டஸ் சுபேக்ஷணஹ ராமோ விராமோ விரதஹ மார்கோ நேயோ நயோ நயஹ வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டஹ தர்மோ தர்மவிதுத்தமஹ வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுஹ ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ மூச்சு வாங்கிட்டோம், அதனால விசர்க்கம் சொல்லணும். ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னஹ வ்யாப்தோ வாயுரதோக்ஷஜஹ அதோக்ஷஜோக்ஷஜோக்ஷஜ
தொடர்ந்துள்ள அஞ்சு இன்னைக்கு பார்த்துட்டோம். பிரார்த்தனை ஓம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தாஹ சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்ய ஶாலினி தேஷோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணாஃ ஸந்து நிர்பயாஃ ஸர்வே பவந்து ஸுகினஃ ஸர்வே ஸந்து நிராமயாஃ ஸர்வே பத்ராணி பஶ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஹரி ஓம் தத்சத். சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.